வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் விஷ்ணு பாபு, பிளாஸ்டிக் சர்ஜன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். அதாவது கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட் சர்ஜரிக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும்னா, எந்த அளவுக்கு மக்கள் மனசில் அவேர்னஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ்ன்றது ரொம்பவே கம்மி. பிரஸ்ட் கேன்சர்னாவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து வெளிநாடுகள் கம்பேர் பண்ணும்போது, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, சைனா அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்தியா, தமிழ்நாடு எஸ்பெஷலி இங்கே வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கேன்சர் பொறுத்த வரைக்குமே, பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்குமே வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி தான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வராங்க. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி இருக்கிறவங்க வராங்க. பட் அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவேர்னஸ் கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது எப்படி இயர்லியராக கண்டுபிடிக்கணும், கேன்சர் இருக்கா இல்லையா, எப்படி எப்படி வந்து இயர்லியராக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போது 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன், மார்பகத்தை வந்து தொட்டு பார்த்துக்குறாங்க நமக்கு கட்டி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா யாரும் பண்ணி பார்க்கறது கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யாராவது டாக்டர்கிட்ட போய் ரெகுலராக பீரியடிக்கலாக செக் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணுறது கிடையாது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஆல்ரெடி வந்து அம்மாக்கோ இல்லை பாட்டிக்கோ கேன்சர் இருந்து, பிரஸ்ட் கேன்சர் இருந்து அவங்க வந்து அவங்களுடைய மகள், பேர குழந்தைகள் அவங்க போய் யாராவது வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இயர்லியராக பார்க்குறாங்க, யாரும் பார்க்கறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். மெயினாக வந்து அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. எஜுகேஷன் வந்து நம்ம வந்து அதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலயமா வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் பெண்கள் மத்தியில். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு பிரெஸ்ட் சர்ஜரின்னு வரும்போது இமீடியட்டாகவும் பண்ணுறது இருக்குது, சிலர் வந்து டிலேடாகவும் பண்ணுறாங்க, இது எது வந்து கரெக்டான விஷயம் சொல்லுங்கள். ஒன்ஸ் அதுதான் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர்னு ஃபஸ்ட்டு இயர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து அதை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி இருக்கான்னு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்படி இல்லைன்னா ஊரில் இருக்கிற டாக்டர், மகப்பேறு டாக்டர், அப்படி இல்லைனா வந்து ஒரு ஜென்ரல் சர்ஜரி டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் இருந்தானா வெல் அண்ட் குட், ஆன்கோ சர்ஜன், புற்றுநோய் அகற்று அறுவை சிகிச்சை நிபுணர், அவர்கிட்ட போய் பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணணும். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே 40 இயர்ஸ் எவ்ரி 1 இயர்க்கு ஒரு முறை போய் பார்க்கணும். 50 இயர்ஸ் மேலே தாண்டிடுச்சுன்னா எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு முறை போய் பார்க்கணும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்பொழுது அவங்க வந்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் புற்றுநோய் இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இருந்து சப்போஸ் இருக்குதுன்னு சொல்லி புற்றுநோய் இருந்து அது பிரஸ்ட் வந்து அகற்றிட்டாங்கன்னா, ஸோ வந்து பெண்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வெரி சென்சேஷனல் ஆர்கன். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் பிரஸ்ட் கேன்சர்னு சொன்னீங்கன்னாவே வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபேஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் தெரியும் ஃபேஸில், அதை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது இன்னும் பயங்கர டிப்ரெஷன் போவாங்க. ஸோ வந்து அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நம்ம சொல்லணும். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, பிரஸ்ட் மாதிரி திரும்ப உருவாக்க முடியும். ஸோ அப்படி உருவாக்கும் பட்சத்தில் பேஷண்ட் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், ஓகே பரவாயில்ல இதுவும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க ப்ளஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறாங்க, ஸோ அதனால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து இந்த ப்ரைமரி உடனே பண்ணுறது நல்லதா இல்லை வந்து டிலே பண்ணி பண்ணுறதா நல்லதா அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இமீடியட்டாக பண்ணனா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரே சர்ஜரியில் ஃபஸ்ட்டு அந்த புற்றுநோய் அகப்பட்ட மார்பகத்திலேருந்து அகற்றிட்டு இமீடியட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷ் எடுத்தாங்கன்னு ஒரு இது ஃபீலிங்கே இருக்காது. ஸோ இமீடியட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜுக்கு பொறுத்தும் இருக்குது. ஸோ இயர்லியராகவே வந்து கேன்சர் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ கொஞ்சம் பகுதி தான் எடுப்பாங்க, ஃபுல் ப்ரெஷ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டிஷ்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு தான் தேவை. ஸோ அது வந்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இயர்லியராக வந்து கண்டுபிடிச்சிட்டா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வச்சு திரும்ப பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஷோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மீனா மேடம், பொன்னேரியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். சொல்லுங்கம்மா, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். சார், எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடு. சொல்லுங்கம்மா. கை வந்து வீங்கிருக்கு சார், அது என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்கம்மா?
அது 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். ஆபரேட் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா சார். அதுக்கு வந்து கை வந்து வீங்கி இருக்கு சார், லெஃப்ட் சைடு. உங்களுக்கு கை ரொம்ப வீக்கமா இருக்கு. எக்ஸசைஸ் பண்றாங்க, கம்ப்ரஷன் வைக்க சொன்னாங்க, அதையும் பண்ணிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் கை ரொம்ப வீக்கமா இருக்கு. அது ஏன் சார்? எல்லா லேடிஸும் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், அது அந்த ப்ராப்ளம் தான் சொல்றாங்க சார். ஏன் சார் அது மாதிரி ஆகுது? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல போய் நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஆக்சிலால அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிகள், அந்த கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த லிம்ஃபேட்டிக்ஸ். கை வீக்கம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சுரக்கிற நீர்கள் வந்து லிம்ஃபேட்டிக்ஸ் மூலியமாக தான் உடம்புல ட்ரைன் ஆகும். அந்த லிம்ஃப் நோட்லேயே வந்து கேன்சர் கட்டிகள் பரவுறதுனால அந்த லிம்ஃப் நோட்ஸை எடுக்கிறதுனால தான் அந்த வீக்கம் வருது. ஸோ அந்த வீக்கத்துக்கான வைத்தியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து முதல்ல வந்து கை வீக்கம் குறையிறதுனா நல்லா கை தூக்கி வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து மசாஜ் பண்ணணும். கைக்கு வந்து மசாஜ்னால் மேலேருந்து கீழே அப்படியே தடவி நீவி விட்டிங்கன்னா ஆக்சிலா வரைக்கும், விரல்லேருந்து ஆக்சிலாக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி சுற்றி பண்ணும்பொழுது அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். மூணாவது வந்து ப்ரெஷர் கார்மெண்ட். கண்டினியூஸாக அந்த கார்மெண்ட் ப்ரெஷர் கார்மெண்ட் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா அந்த நீர் வடி நீரும் வந்து ஓரளவுக்கு வடியும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பீரியாடிக்கலாக பண்ண வேண்டியது இருக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் கண்டினியூஸாக பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, அதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து லிம்ஃப் நோட்ஸ் ஏன்னா வந்து லிம்ஃப் நோடு எடுத்துட்டாங்க, அந்த நெறிக்கட்டின மாதிரி வருது இல்லைங்களா, அதை எடுத்ததுனால தான் வந்து இந்த வீக்கம் நீர் வடியாகாமல் இருக்கிறது. ஸோ அது வந்து திரும்பவும் வந்து இப்போ கிராயின், அதாவது தொடப்பகுதியிலிருந்து திரும்ப அந்த லிம்ஃப் நோட் கொண்டு வந்து கையில் வைக்கிற மாதிரி ஆனால் அறுவை சிகிச்சைகளும் இப்போ வந்து ரீசண்டாக வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அது பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பண்ணுறதுக்கு. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் புவனேஸ்வரி, போரூர்லேருந்து பேசுகிறேன், சென்னை. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எங்கள் அம்மா கேன்சர் யூட்ரஸ் பேஷண்ட்டு. சொல்லுங்கம்மா. அவங்க வந்து கேன்சர்னால தான் இறந்து போனாங்க. சொல்லுங்கம்மா. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். மகப்பேறு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணிவிட்டு இயர்லியராக எதுவுமே இயர்லியராக கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு வந்து சர்வைவல் ரேட் அண்டு வந்து கியூரேட்டிவ் சர்ஜரி, அதாவது கியூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வந்து நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் எல்லாமே வந்து அந்த 40 இயர்ஸ் தாண்டும் போது பீரியடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும் டாக்டர்கிட்ட போய். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சுதா பேசுகிறேன், குருவாங்கூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சரி சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேளுங்க. சார், எனக்கு இந்த மார்பகத்துல ரெண்டு கட்டி மாதிரி இருக்குது, ஆனா வந்து ரொம்ப வலிக்குது ஒரு சைடு மட்டும். நைட்ல எல்லாம் தூங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்கம்மா. அந்த பிரா எல்லாம் போட்டேன்னா ரொம்ப வலிக்குது. எதுவுமே அந்த ஜாக்கெட் பிரால எதுவுமே தேரவே முடியல. அந்த இடம் கொஞ்சம் வீக்குன மாதிரி இருக்குது, ஒரு சைடு மட்டும் வீங்கின மாதிரி இருக்கு சார். எவ்வளவு நாளா இருக்குமா உங்களுக்கு இது? அது ஒரு வாரமா இருக்கு சார். எனக்கு ஒரு சுகர் இருக்கு, டயட் இருக்கு. தேவையான வந்து அதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து கட்டியில வந்து ஒரு ஊசி மாதிரி போட்டு அதை வந்து செல்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எந்த மாதிரியான கட்டி அப்படின்ட்டு. ஸோ எந்த கட்டியாக இருந்தாலும் அதை அகற்றுறது நல்லது. நீங்க இயர்லியரா அதாவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் காமிக்கிறது ரொம்ப நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் பழனிம்மா. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. 44 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. 44 வயசு ஆகுது சார் எனக்கு. யூட்ரஸ்ல நார் கட்டி இருக்குன்னு எடுத்துட்டேன், 10 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து இடது பக்கம் வந்து இந்த பிரஸ்ட்ல வந்து சின்ன சின்ன நீர் கட்டி மாதிரி இருக்குது. போய் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்தேங்க. எடுத்தப்ப அவங்க ஒண்ணு இல்லைன்னு விட்டமின் மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்க. அது மாத்திரை சாப்பிட்டோம்னா ஒண்ணுமே வழியெல்லாம் இருக்குதுங்க, தொட்டா எதுவும் பண்றது இல்லை. அப்புறம் ஒவ்வொரு டைம் அந்த மாத்திரை 6 மாசத்துக்கு அப்புறம் விட்டுட்டோம்னா அக்கல்ல கட்டி மாரி வருது, அந்த தொட்டோம்னா பயங்கர வலி இருக்குது. சரிங்கம்மா. அது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனால் வர்றதும்மா உங்களுக்கு, இந்த ஐடென்டிட்டி செப்பரேட்டிவ் மாதிரி சொல்லுவாங்க.
அது வந்து எஸ்பெஷலி வந்து இந்த முடி இருக்கிற பகுதிகள், வேர்வை விடுற பகுதிகளில் வந்து சில பெண்களுக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது வரும்பொழுது நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மாதிரி எடுத்திங்கன்னா சரியாகும். மெயினாக வந்து அதுக்கு சுத்தமாக இருக்கணும், ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிக்கணும். ரெண்டாவது வந்து அது அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கனாவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து வேர்வை விடாமல் பார்த்துக்கணும், வெயிலில் அதிகமாக சுற்றுறதோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் இருந்தீங்கனாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் வர்றது. கால் பண்ணதுக்கு நன்றிமா டாக்டர். இப்போ வந்துட்டு சர்ஜரிக்கு அப்புறம் வந்து ரீலாப்ஸ் ஆனால் அகெயின் கண்டுபிடிக்க ஏதாவது சான்சஸ் இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா வந்து அதை தொட்டு பார்த்தாவே நமக்கு தெரியும். ஸோ பீரியடிக்கெல்லாம் நம்ம வந்து திரும்ப வந்திருக்கா அப்படின்னு, ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் தான் அந்த நாடியூல்ஸ் வந்து ரெக்கரன்சஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இல்லைனா ஸ்கின்னுக்கு அடியில் பகுதியில் தான் வரும். ஸோ திரும்ப வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் திரும்ப வருதா அப்படின்ட்டு. ஓகே, அப்படி இல்லைனா டாக்டர்கிட்ட போய் பீரியடிக்கெலாம் செக் பண்ணும்போது டாக்டர்ஸும் ஃபாலோஅப் ரெகுலராக வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாலோஅப்பில் இயர்லியராக வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சித்ரா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு பிரஸ்ட்ல, லெஃப்ட் சைடு பிரஸ்ட்ல ஒரு கட்டி வந்து ஒரு 2 இயர்ஸா இருக்கு. சொல்லுங்கம்மா. அந்த கட்டி வர வர growth ஆயிட்டே இருக்கு. ஒரு சின்ன ஒரு சுண்டைக்காய் சைஸ்ல இருந்து இப்ப நெல்லிக்காய் சைஸ் அளவு பெருசாயிருச்சு. சொல்லுங்கம்மா. அது வந்து ஃபைப்ராய்டிங்கமான 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா அது வந்து பயமா இருக்குறா சார், அது எப்படி அது எடுத்துடலாமா என்னன்னு தெரியல. அதுக்கதும் ஃபைப்ராய்டினோமாங்கிறது ஒரு பினைன் டிஷ்யூ, அதனால் அது புற்றுநோய் கிடையாது. கண்டிப்பாக 100% புற்றுநோய் கிடையாது. இது வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்டினோமா வர்றது ரொம்ப காமன். இது வந்து மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் தான், அது வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றுறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ அதை பண்ணுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டோ காம்ப்ளிகேஷன்ஸோ உங்களுக்கு ஒன்றும் வராது. ஸோ அதை வந்து எடுத்துறது நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா டாக்டர். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் சர்ஜரிக்கோடைய இது பற்றி சொல்லுங்கள், ஒப்பீனியன் சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் பிரஸ்டோட கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களே, ஸோ அதனுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் நீங்கள். ஆப்ஷன்ஸ் அதான் கேட்க வரீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து பெடிக்கல்டு ஃப்ளாப் அப்படின்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் அடிப்பகுதியிலிருந்து தசையும் கொழுப்பும் ஸ்கின்னும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு பகுதியில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற அடியில் இருக்கிற அப்டமன்லேருந்து மேலே கொண்டு வந்து வச்சு அந்த பிரஸ்ட் மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா முது பகுதியிலேருந்து கொண்டு வந்து பிரஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலிமா, மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடி வயிற்றில் இருக்கிற பகுதியை வந்து ஃபுல்லாகவே ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுத்துட்டு, அதாவது வயிற்றுக்குள்ளே ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அடியில் இருக்கிற ஃபேட் ஸ்கின் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ தட் அது பிரஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு மேலே கொண்டு வந்து வச்சு இரத்த நாணல்கள் மைக்ரோஸ்கோப் மூலிமா இணைச்சி, ஸோ அது வந்து பிரஸ்ட் மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு தசைகள் பத்தாது. ஸோ முதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும்பொழுதோ, வயிறு பகுதியிலேருந்து சதை எடுத்துட்டு வந்து வைக்கும்பொழுதோ அதை தேவையான அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியாது. பட் இந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிகள் டெக்னிக் மூலிமா பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, நமக்கு வால்யூம் ஜாஸ்தி வரும். எவ்வளோ வால்யூம் நமக்கு தேவையோ வென் கம்பேர்ட் டு அதை, இன்னொரு பிரஸ்டினுடைய சைஸ் எவ்வளோ இருக்கோ நியர் நார்மல் அந்தளவுக்கு கொண்டு வரலாம். சப்போஸ் இன்கேஸ் இது இந்த சைடு ஒரு பக்கம் நார்மல் பிரஸ்ட் ரொம்பவே பெருசாக இருந்தால், ஸோ இந்த சைஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடும் வந்து சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ யூக்கல் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த கலர் பார்க்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கங்க, நாங்கள் வந்து வேலூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. தேன்மொழி, நான் அம்மாக்காக பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. என்னோட அம்மாக்கு ஏஜ் வந்து 55, சுகர் இருக்கு அவங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல செஸ்ட்ல வந்து சின்னதா ஒரு கட்டி இருக்கு, அது என்ன ஏதுன்னு தெரியல, நாங்க இன்னும் செக் பண்ணல. எந்த மாதிரி டாக்டர் கிட்ட நாங்க போயிட்டு இதை பார்க்கணும் சார்? வேலூரில் இருந்தீங்கன்னா மெயினாக வந்து சர்ஜிக்கல் ஆன்காலஜி, அதாவது வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை. இது வந்து புற்றுநோய் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. பட் அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு, அதாவது தொட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்ன டெஸ்ட்டுகள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் வேணும் அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அவங்கள பார்க்குறது ரொம்ப நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றிமா, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்துட்டு கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ்னா ஆன்காலஜிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜனுடைய பார்ட் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
அந்த புற்றுநோய் அப்படின்னாவே சர்ஜிக்கல் ஆன்காலஜி. இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா நான் அவரை தான் போய் பார்க்க சொல்கிறோம். ஸோ எல்லா வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது டாக்டர் யார் பார்க்கணுன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அவங்க தான் வந்து புற்றுநோய் அகற்ற டாக்டர், அந்த அறுவை சிகிச்சை பண்ணிவிடுது. ஸோ அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக எங்ககிட்டயே அனுப்புவாங்க. ஸோ வந்து நாங்களும் பிளான் பண்ணிவிட்டு எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆப்ஷன்ஸ், அது மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக வரும், இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக வரும் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு, ரெண்டாவது நாங்களும் பார்த்துட்டு, மூணாவது மயக்க டாக்டர் பார்த்துட்டு, ஸோ இது ஒரு டீமாக எல்லாருமே பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து கீமோதெரப்பி டாக்டர் பார்ப்பாங்க, ரேடியோ தெரப்பி டாக்டர் பார்ப்பாங்க. ஸோ எந்த ஒரு புற்றுநோயினுமே ஒரு ஒரு டீமாக ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த மாதிரி பண்ணால் பெட்டராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணுவோம். ஸோ வந்து அப்படி என்ன அட்வான்டேஜ் கேட்டுன்னா, ஒரே சர்ஜரியில் ஃபஸ்ட்டு அவங்க போய் அந்த அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அதே அவங்க முடித்த உடனே நாங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ப்ரெஸ்ட் மாதிரி ரீக்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே டாக்டர், ஒரே சர்ஜரியில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்த கலர் பார்க்கலாம், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் கீதாங்க. சொல்லுங்கள், டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் சார், எங்க பாட்டிக்கு தொண்டில கேன்சர், எங்க அத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். சொல்லுங்கம்மா. இப்ப அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் செல் கேன்சினோமா 70 இயர்ஸ்ல வந்திருக்கு. சொல்லுங்கம்மா. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா டி சைல வந்து எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. டி சைல வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆனதுனால இப்ப அவருக்கு வந்து கியூர் பண்ண முடியாது, எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி சொல்லுங்கம்மா. வளரும் பொழுது சில சமயம் வந்து பக்கத்துல தான் இருக்கும் அந்த நரம்புகள், ஸோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது அதனுடைய வளர்ச்சி வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எவ்வளோ ஸ்குயிக்காக வளரும் அப்படிங்கிறது. இன்கேஸ் வளர்ந்து பக்கத்தில் இருக்க நரம்பை பாதிக்கும் பொழுது சம்டைம்ஸ் பேரலைஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கால் பண்ணதுக்கு நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் வணக்கம் டாக்டர். இப்போ வந்துட்டு ப்ரெஸ்ட் கேன்சர் வரும்போது நம்மளுடைய சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து காலர்ஸ் கட்டி மூலமா தான் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா டாக்டர்? மெயினாக ஃபஸ்ட்டு இயர்லி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டி தான். ஸோ வந்து அதனால தான் நம்ம வந்து கட்டினா கூட அந்த கட்டி தெரியறதுக்கே நம்ம ரொம்ப நாளாயிரும். ஸோ கட்டி தெரியுதுன்னு சொன்னாவே அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அது கட்டி தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு தான் சொல்கிறது நம்ம 40 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறமே, நாட் ஈவன் 40, அதுக்கு முன்னாடி இருந்தே கூட சம்டைம்ஸ் தொட்டு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ எல்லாம் வந்து 30 இயர்ஸ்லேயே கூட சம்டைம்ஸ் கேன்சர் வருது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேட் ப்ரெக்னன்சி, நல்லிப்பேரஸ், அதாவது கல்யாணமே ஆகாதவங்க, அவங்களுக்குலாம் வந்து இயர்லியராகவே கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இன்னும் 30-35 இயர்ஸில் வந்து ரெண்டு பக்கம் எக்ஸாமின் பண்ணிக்கலாம். சும்மா அப்படி பிடிச்சி பார்த்தா அது கட்டி மாதிரி தான் தெரியும், பட் அப்படி பண்ணக்கூடாது. உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தடவி பார்க்கணும், அப்படி இல்லைனா படுத்துக்கிட்டு இப்படி ரோல் பண்ணி பார்க்கணும் செஸ்ட்டு மேலே. அதில் ஏதாவது அப்நார்மல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வந்து இயர்லியராக கண்டுபிடிச்ச நல்லது. அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்ல வந்தீங்க நீங்கள்? ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காலர் கிட்ட பார்க்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ மேம், நான் ஹெட்மிஷன் மேரி பேசுறேன். சொல்லுங்க மேம். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்க டாக்டர். என் பேர் ஹெட்மிஷன் மேரி. நான் வந்து குழந்தை பிறந்து எனக்கு 3 மாசம் ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சைடு வந்து ரைட் சைடு வந்து காம்பு வெளியிலே இல்ல. சொல்லுங்க. சோ நான் ரைட் சைடு மட்டுமே தான் நான் குடுத்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் குடுக்கறதே இல்ல, விட்டுட்டேன். சோ எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆஸ் ஏ காமன் உமன் நீங்கள் வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிடுறது நல்லது. இதனால் வரும்னு சொல்ல முடியாது நம்ம. கால் பண்ணதுக்கு நன்றிமா டாக்டர். இப்போ வந்து பிரஸ்ட் வந்து சாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? பிரஸ்ட் சாகிங் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் கார்மெண்ட்டு தான், ப்ரா போடுறீங்களே அது கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா அந்த சேகிங் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ ஃபேட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சர்ஜரி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஃபேட் கிராஃப்டிங் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரெஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு ஏஜ் குரூப்லேயுமே வந்து பேஷண்ட்ஸ் வந்து அணுகுவாங்க. சில பேர் வந்து சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேட் கிராஃப்டிங் பண்ணுறது உண்டு. ரெண்டாவது வந்து கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா சைஸ் மேட்சிங்காக ஒரு சைடு ஜாஸ்தி இருக்கணும். நம்ம பண்ண சப்போஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரெஸ் சின்னதாக இருந்தால் அதில் வந்து ஃபேட் கிராஃப்டிங், பட் அது ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி பண்ணுறது.
ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். என்னென்ன காமன் பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போ மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். பிளாஸ்டிக் சர்ஜரின்றது ஒயிட் டாபிக், நிறைய சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து முன்னே இது கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்து சப்போஸ் அடிபட்டால் கூட சில சமயம் டைரெக்டாக பிளாஸ்டிக் சர்ஜரி வேணுங்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபேஸில் அடிபட்டு வரவங்க எல்லாருமே வந்து முன்னெல்லாம் வந்து யார் ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஒத்துப்பாங்க, இப்போ வந்து அப்படி யாரும் இல்லை. எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக கேட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது வந்து, ஏன்னா அவங்க வந்து மெயினாக ஸ்காருக்காக தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஃபேஸில் அடிபடும் பொழுது. இப்போ காஸ்மெட்டிக்கு என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது? காஸ்மெட்டிக்ன்றது ஒரு செப்பரேட் ஃபீல்டு. அது பார்த்திங்கன்னா வந்து காஸ்மெட்டிக்லேயே இப்போ நிறைய வந்து வந்துடுச்சு. முன்னாடி வந்து காஸ்மெட்டிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரெஸ்ட் ரிடக்ஷன்ஸ் பண்ணிப்பாங்க, மெயினாக ஃபேட் ரிடக்ஷன் தான் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி காமனாக பண்ணுறது வந்து அப்டமன் லைபோசெக்ஷன், டம்மி டக், அதாவது வந்து பெண்டுலஸ் அப்டமன் ஆஃப்டர் செகண்ட் ப்ரெக்னன்சி தேர்ட் ப்ரெக்னன்சி பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த உமன் வந்து அப்டமன் அப்படி தொங்கி போகும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட் காமனாக பண்ணுற சர்ஜரி இன்றைக்கும் அவங்களுக்கு அதுதான் வந்து காமன் சர்ஜரியாக பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்கன்னா வந்து உடம்பு பருமானம் என்ட்டு ஜென்ரலைஸ்டு ஃபேட் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் வந்து தை ஃபேட் லைபோசெக்ஷன்ஸ் ஆஃப்டர் அப்டோமினல் பிளாஸ்டிக் அதாவது வயிறு சர்ஜரி போக பார்த்திங்கன்னா உடம்புல எங்கெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் வந்து டியூப் சக்ஷன் மூலயமா எடுக்கிறது வந்து ரொம்ப காமனாக பண்ணுறாங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்ஸ், உடம்புல எங்கே ஸ்கார் இருந்தாலும் மெயினாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ஸ்கார் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அணுகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி, பர்ன்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்ன்ஸ் வருவாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு ப்ரெஸ்ட்டில் வந்துட்டு க்ரீம் தடவினா பெருசாகுன்ற ஒரு கான்செப்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கேன்சர் வர சான்சஸ் இருக்கா டாக்டர்? க்ரீம் தடவினா பெருசாகுன்றது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். க்ரீம் தடவினாலாம் பெருசாகாது. பெருசாகிறதுக்கான வந்து சம்டைம்ஸ் ஹார்மோன்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுவாங்க பெருசாகிறதுக்கு, பட் தட் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள். ப்ரெஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதை நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேட் கிராஃப்டிங் பண்ணி பெருசு பண்ணலாம், அப்படிலாம் வந்து இம்ப்ளான்ஸ் போட்டு பெருசு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆக்மெண்ட் பண்ணலாம். ஆக்மெண்டேஷனாக இருக்கிற சைஸ் வந்து பெருசு பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்மெண்டேஷன் சர்ஜரி தான் இருக்கிறதுலேருந்து பெருசு படுத்தலாம்னு சொல்கிறீங்க. ஓகே டாக்டர், இப்போ பர்ன்ஸ் பற்றி நம்ம வரும். பர்ன்ஸில் வந்து டிகிரிஸ் ஆஃப் பர்ன்ஸ் டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை டைப்ஸ் பற்றி சொல்லுங்கள். பர்ன்ஸில் வந்து டிகிரிஸ்னால் சூப்பர்ஃபிஷியல் பர்ன்ஸ், டீப் பர்ன்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து எபிடமல் ஸ்கின்ல வந்து 5 லேயர் இருக்கும், அதில் வந்து ஒரு 2 லேயர் இன்வால்வ் ஆகுது. அப்புறம் டீப் பர்ன்ஸ்னால் டெர்மிஸில் 2 லேயர் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து சூப்பர்ஃபிஷியல் டீப் பர்ன்ஸ்னுவாங்க. அதுக்கும் போச்சுன்னா ஃபுல் திக்னஸ் பர்ன்ஸ், என்டையர் ஸ்கின் இன்வால்வ் ஆகுறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேட் இருக்கும், ஃபேட் லேயர் இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசில். ஸோ அதை வச்சு தான் ஸ்கின் இன்வால்மெண்ட், ஃபேட் இன்வால்மெண்ட், தசைகள் மசில் இன்வால்மெண்ட் பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்டேஜஸ் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? நான் பாலகோட்ல இருந்து பேசுறேங்க. என்னோட பேர் உமாமகேஸ்வரி. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. சார், எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து ஜஸ்ட்ல கட்டி மாதிரி இருக்குங்க சார். அது எப்படி தடவுனாலுமே வந்து அது உருளுது. சொல்லுங்கம்மா. அதை வந்து நம்ம ஃபுல்லா எல்லா டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்த்தோம். அது நார்மல் தான் சொல்லிட்டாங்க. சொல்லுங்கம்மா. ஆனா வந்து டேட் வந்து சரியா போறது கிடையாது. சொல்லுங்கம்மா. அப்படி 2 மாசம் போகும்போது போறேன். சொல்லுங்கம்மா. அப்படி போகும்போது வந்து அந்த ஜஸ்ட் வந்து ரொம்ப வலி இருக்கு, அந்த கட்டி மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப வலி இருக்கு. சொல்லுங்கம்மா. அது வந்து அம்மாவுக்கு இருந்ததுங்க சார். கர்ப்பப்பை கட்டி மாதிரி இருந்து அம்மா இறந்துட்டாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு நார்மலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க ஃபைப்ரோ அடினமா இருக்குது எனக்கு அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வந்து அது பார்த்திங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக கேன்சர் கட்டியாக இருக்காது. உருளுதுனாவே வந்து அது வந்து பினைன் தான் இருக்கும், நார்மல் கட்டியாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து ஃபைப்ரோ அடினோசிஸ். ஃபைப்ரோ அடினோசிஸ்னால் என்டையர், அதாவது ஃபுல் ப்ரெஸ்ட்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி மாதிரி தெரியும். எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த பெயின் வர்றது, அந்த சைக்கிள்ஸ் வரும்போது பெயின் வருதுன்னா அது மோஸ்ட்லி ஃபைப்ரோ அடினோசிஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மகப்பேறு டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டேப்லெட்ஸும் கொஞ்சம் ஹார்மோனல் டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த வலி குறையும், சைக்கிள்ஸும் கொஞ்சம் வந்து எதனால் சைக்கிள் வந்து டிலே ஆகுதுன்னு அவங்கள டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
உங்க பேர்ல வந்து காவேரி மேடம், கர்நாடகால இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஓகே மேடம், சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு 32 ஏஜ்ல ஃபைப்ரைட் ஹெர்னியா சொல்லி ஆபரேஷன் பண்ணி ஒரு கட்டி எடுத்தாங்க சார், பிரஸ்ட், ரைட் சைடு பிரஸ்ட் இருந்து. சொல்லுங்கம்மா. அது அப்புறமா ஒண்ணு ப்ராப்ளம் வந்த சார், இப்போ வந்து 39 ஏஜ் ஆகுது எனக்கு. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து இப்போ டேட் பீரியட் டாக்கு முன்ன ஒரு 10 நாள் முன்னாடி கொஞ்சம் ரெண்டு பிரஸ்ட் பெயின் வருது சார், அது கொஞ்சம் நார்மலாக இருந்தது. சொல்லுங்கம்மா. இப்போ 3 மாசமா ரொம்ப பெயின் வருதுன்ட்டு இப்போ ரெயில் டாக்டருக்கு கான்டாக்ட் பண்ணேன் சார். அவங்க வந்து இப்போ கார்டியோசாப்ட்டுன்னு ஒரு கேப்சூல் இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் ஏவியன் 400 ஒரு கேப்சூல், ரெண்டு கேப்சூலுக்கு வந்திருக்காங்க சார். 3 மாசம் கண்டினியூ பண்ணா அப்புறமா ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க சார். சொல்லுங்கம்மா. ரைட் சைடு வந்து அக்கல்ல அப்பப்போ நெறி கட்டிக்குது சார், அது ஒன்றும் எப்படி சார், அது 3 மாசம் எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான், இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3 பாசிபிலிட்டிஸ். அதாவது வலி வந்தால் யூஸ்வலாக புற்றுநோய் கட்டி வரும்பொழுது அந்த கட்டியில் வந்து யூஸ்வலாக வலி வராது. அது வலி வருதுன்னு சொன்னால் பிரஸ்டில் வந்து புற்றுநோய் கட்டியில் எப்போ வலி வரீங்கன்னா லேட் ஸ்டேஜில் தான் அந்த மாதிரி வலிகள் வரும். ஸோ உங்களுக்கு வந்து மென்சஸ் பீரியட்ஸோடு உங்களுக்கு வலி வருதுன்னா மோஸ்ட்லி அது வந்து புற்றுநோய் கட்டியாக இருக்காது. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபைப்ரோ அடினோசிஸ், அது வந்து காமனாக வர ப்ராப்ளம் பெண்களுக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது குறைஞ்சிரும். உங்களுக்கு அதுக்கப்புறமும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது வந்து நெறிக்கட்டிகள் வருதுன்னா அது செகண்டரி இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் வந்து அதில் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நெறிக்கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் மாதிரி இருந்து சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ வந்துட்டு நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்னால் அதாவது போஸ்ட் கேன்சர் அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் சொன்னேன். வந்து திரும்ப வந்து தசைகள் வச்சு பிரஸ்ட் மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். சில பேர் வந்து பயப்படுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து இன்னொரு சர்ஜரியா இல்லை மேஜர் சர்ஜரியா அது இந்த வேணும் அது வேணுமா அப்படின்னு நிறைய பேர் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. இல்லை சில பேர் வந்து எனக்கு வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சர்ஜிக்கல் அவங்கள தே கேன் யூஸ் ஃபோம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் மேட்சிங் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா சிலிக்கான்ஸ் வருது, வெளியில் எக்ஸ்டர்னல் சிலிக்கான்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் பிரஸ்ட் மாதிரி பார்க்குறது தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து கிளிஃப்ட் லிப்ஸ் பற்றி பேசுங்க டாக்டர். அதாவது இப்போ சிலருக்கு வந்துட்டு மேலே கீழே அப்படி ஒரு மாதிரி இருக்கும் லிப்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் வைஸ் பண்ணுவீங்க? கிளஃப்ட் லிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே வந்து குழந்த பிறவிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் அன்னப்பிளவு இருக்கும், உதட்டு பிளவு இருக்கும், அன்னப்பிளவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் குழந்தைங்க பார்த்து முதல் 3 மாதத்துலேயே வந்து அந்த மேலே லிப்பு மட்டும் அதை வந்து அதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா சர்ஜரி பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் நார்மலாகிடும். கிளஃப்ட் பேலட்னா அன்னப்பிளவு, அது எப்போ பண்ணுவாங்கன்னா 10 மந்த்ஸ் 1 இயர்க்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணுற அதாவது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலயமா அது வந்து டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலேஜ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரணுன்றது தான் நம்மளுடைய. தேங்க்யூ சார். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபணி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.